வணக்கம் சினி சமூக நேயர்களே, வாங்க இன்னைக்கு என்னென்ன சினிமா நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். நடிகர் ரஜினிகாந்த் அவங்க உடல்நிலை கருத்து தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவிச்சுட்டு அண்ணாத்த படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படம் தீபாவளி பண்டிகைக்கு திரைக்கு வர இருக்கு. இப்ப சென்னையில இருக்க வீட்டுல ஓய்வெடுத்து வராங்க நடிகர் ரஜினிகாந்த். அடுத்த மாதம் இவர் அமெரிக்கா சென்று மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. நடிகர் தனுஷ் இப்ப ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதனாலதான் அவருடைய குடும்பத்தோட அமெரிக்காவில முகாமிட்டு இருக்காரு. ரஜினி அவங்களும் அவங்க கூட போய் அங்க தங்குவாருன்னு தெரிய வருது. இப்ப கொரோனா வேற அதிகமா இருக்கு. கொரோனா குறைஞ்சதுக்கு அப்புறமா அவர் எப்ப அங்க கிளம்ப போறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அடுத்தும் படங்கள்ல நடிப்பாரா இல்லையா அப்படின்னு. இது ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருக்கு. இப்ப அண்ணாத்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை திரும்புறப்ப கடைசி நாள்ல படக்குழு கிட்ட ஒரு விஷயத்த மனம் திறந்து பேசியிருக்காரா நடிகர் ரஜினி. அப்ப வந்து மேலும் ஒன்று இரண்டு படங்கள்ல நடிக்க எனக்கு ஆசை இருக்கு, அதுக்கு உடல் ஒத்துழைக்குமான்னு தெரியல. கொரோனா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த படம் பற்றி முடிவு செய்வேன். அண்ணாத்த படம் எனக்கு ரொம்பவே முக்கியமான படம். இந்த படத்தை எப்படியாச்சும் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியில இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. அடுத்து பாண்டிராஜ் இயக்கத்துல சூர்யா நடித்து வராங்க. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பிரியங்கா அருள்மோகன் நடிக்கிறாங்க. மேலும் நடிகர் சத்யராஜ், திவ்யா துரை, வினய், சரண்யா பொன்வண்ணன், இளவரசு, சுப்பு பஞ்சு இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்களா. இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களா நடைபெற்று வந்திருக்கு. கொரோனா ஊரடங்காலதான் எல்லாமே இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நேற்று சூர்யாவோட தம்பி கார்த்தி அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இயக்குனர் பாண்டிராஜ் அவங்களும் ரசிகர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்ப சூர்யா ரசிகர்கள் அவர்கிட்ட சூர்யா 40 அப்டேட் குறித்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. படத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. படத்தோட தலைப்பு முதல் அனைத்துமே சிறப்பா வந்திருக்கு. ஆனா சூர்யா சார் ரசிகர்கள் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ட்விட்டர் பக்கமே வர முடியல அப்படின்னு பாண்டிராஜ் அவங்க தெரிவிச்சிருக்காங்களா. இதனால பாண்டிராஜ் அவங்க சூர்யா ரசிகர்களை பார்த்து பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இப்ப எல்லாரும் சொல்லி வராங்க. ஆனா சூர்யா சாரோட அடுத்த பட அப்டேட் எப்ப வரும் அப்படின்னு உண்மையாலுமே எல்லாருக்கும் ரொம்பவே ஆவலாதான் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. சிம்பு அவர்கள் நடித்த படம் பொங்கல் எப்ப வெளியாச்சு. இந்த படத்துல நிதி அகர்வால் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை சுசீந்திரன் தான் இயக்கியிருந்தாரு. இந்த படத்தோட ஒரு பாடல் வந்து இப்ப ரொம்பவே வந்து எல்லார்கிட்டையும் வைரல் ஆயிருக்கா. தான் நடிச்ச படத்தோட பாடல் ஒண்ணு இவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறதுனால அதுக்கு நடிகர் சிம்பு அவர்கள் சமூக வலைதளத்துல ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரா. இந்த பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு, அதிக அளவுல நம்ம எல்லாத்துலயுமே பாத்துட்டு வந்தோம். சிம்பு அவர்களுடைய ரசிகர்களும் இப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. அவரு அடுத்து என்னென்ன பண்ண போறார், என்னென்ன படங்கள் எல்லாம் நடிக்க போறார் அப்படின்னு சொல்லி ஆவலோடவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கொரோனா காலம் அப்படிங்கறதுனால எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல தமிழக அரசு மக்கள் எல்லாரையும் வீட்டிலேயே இருங்க, பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வீட்டுல பாதுகாப்பா இருக்கோம், அதே போல நீங்களும் உங்க வீட்டுல பாதுகாப்பா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பா போங்க. தடுப்பூசி எடுத்துக்காதவங்க தடுப்பூசி எடுத்துக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.